ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. திருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மாவை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். அது என்னென்னா, நம்ம எல்லோரும் சத்தியம் சத்தியம் அப்படிமா, அந்த சத்தியம்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாது. இல்லை அவ்வளோ உண்மையாக நான் சொல்கிறேன் நான் இல்லவே இல்லை. சத்தியம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சத்தியம்ங்கிற என்னன்னா, மனசில் எண்ணங்கள் நிறையா இருக்கும், நம்ம வாய் பேசிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணம் வேறையாக இருக்கும், வாய் பேசுகிறதே ஒன்றா இருக்கும். மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே இருப்பாங்க, வெளியில் நீங்கள் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு வேறு சொல்லிக்குவாங்க. இல்லை மனசுக்குள்ளே இவன் மட்டும் இப்படி பெரியாள் ஆகிட்டானே, நம்ம ஆலையன் இருக்கும், இதெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ப்பா பெரியாள் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அசத்தியம் பேர், சத்தியம் இல்லை. வாக்கு ஒவ்வொன்றும் நம்ம மனசு, நான் எப்போவுமே சொல்வேன் மனசு புத்தி ஒன்றா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லக்கணுங்களா. இப்போ உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அதை வெளியில் சொல்கிறதுக்கு உங்கள் தைரியம் இருந்து அதையே நல்ல விதமாக சொன்னீங்கன்னா தான் அது சத்தியம். மனசு வேறையாகவும் வார்த்தைகள் வேறையாகவும் இருந்தால் அது சத்தியம் இல்லை, புரிஞ்சுதா? ஸோ நினைவுகள் நல்லா இருக்கணும், உங்கள் செயல்களும் நல்லா இருக்கணும், வார்த்தைகள் நல்லா இருக்கணும். இந்த மூணு நல்லா இருக்கப்போ தான் அது சூப்பர் சத்தியமாயிடும். சத்தியவான் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, அவர் அவர் வார்த்தை மாட்ட மாட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சத்தியவான், புரிஞ்சுதா? இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சத்தியத்துக்கு வந்து கட்டுப்பட்டு கடவுள்மார்களே செய்கிறாங்க, புரிஞ்சுதா? கடவுள்களே. அப்படி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கடந்த ஒரு 20 வருஷமாக நான் ஒரு கோயிலில் வந்து நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், நான் நிறையா தரம் போயிருக்கேன். என்னென்னா, விருதாச்சலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தாண்டி மணவாள நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மணவாள நல்லூரில் ஒரு சுவாமி இருக்கார், அதுதான் இந்த குளஞ்சியப்பர். இந்த குளஞ்சியப்பர் எப்படிப்பட்டது எப்படின்னு சொல்ல வர்றேன். இப்போ வந்து சுந்தரர் வந்து பாடிக்கிட்டே வருவார், விருதாச்சலத்துக்கு வந்தவரு பழமணிநாதர் பேர் அங்கே இருக்கவருக்கு, அதாவது அவர் வந்து ரொம்ப ஓல்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். உடனே அந்த கிழவன் யார் பாடுவா அப்படின்னு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லை, அந்த அம்மா வந்து விருதாம்பாள் வந்து அவனும் ஓல்டுன்னு நினச்சிடுவாப்பில்ல. அப்படி சொன்ன உடனே அவங்க வந்து பாடாமல் அவர் பாட்டு வந்துடுவார். வந்தோடனே முருகனு கோபம் வந்துடும், எங்கள் அப்பா அப்படித்தானே சொன்ன உன் இருதா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் தன்னுடைய உருவத்தை எடுத்துருவார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு. அதில் மேற்கில் இருக்கவர் தான், விருதாச்சலத்தில் இருந்து மேற்கில் 3 கிலோமீட்டரில் இருக்கவர் தான் இந்த குளஞ்சியப்பருங்கிறவர். அவரை பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம், அது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இது அங்கே ஒரு லிங்கம், ஒரு கல் மாதிரி தான் இருக்கும், ஒரு அப்படி அப்படி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே அலங்காரம் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணால் தான் இப்படி அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும். அது ஒரு மேலே அதுக்குள்ளே கல், ஒரு சின்ன அப்படி கல் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த ஆனால் அந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் கண்ணுங்களா, என்னென்னா பிராது கட்டுதல்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட இதை வந்ததுடைய காரணம் என்னென்னா, நிறையா பேர் எனக்கு சேவனை செஞ்சிட்டாங்க, அவங்க இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது நான் பார்க்காத நாளே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி போகட்டுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ப்ராது கொடுத்துடலாம். ப்ராதுனா என்ன, வி ஆர் கிவிங் த கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் தேம், அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்லைன்னா என்னது எழுதி கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க ப்ராதுங்கிறத. இந்த ப்ராது கட்டுதல் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, இது வந்து அதாவது உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் நடக்குது. ரொம்ப பேருக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பேருக்கு. நான் போனேன்னா கூட்டமாக நானே போய் இன்டர்வியூ பண்ணுவேன், அது அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பாடாமல் போனதுனால இவர் போய் என்ன பண்ணார், நீ போய் பழமநாதரை பற்றி பாடி எடுத்தால் இங்கே வரணும் அப்படி சாமியாரெலாம் பிடிக்குவார் வேணும்னா போயிட்டு வந்து இவர். ஸோ நீ அவர் பாடாமல் பண்ணால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போடுவார் முருகன் வந்து. உடனே அவர் பாடிடுறார், ஆகாரமாக தப்பு பண்ணிட்டேமேனு சொல்லிட்டு பாடிட்டு போவார். இதுதான் நடந்தது. அதே மாதிரி யார் தவறுகள் செஞ்சாலும் அதை உடனே திருத்தத்துக்கு அங்கே ஒரு முனீஸ்வரர் இருக்கார். அந்த கோயிலுடைய உலகத்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனீஸ்வரர் இருப்பார். அவர்கிட்ட வந்து நீங்கள் இது எழுதணும், ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அவங்க கிலோமீட்டர் கணக்கை கால்குலேட் பண்ணுவாங்க அந்த கோயிலில், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ பைசா
அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அந்த ஊருக்கு கொண்டாந்த பணத்தை கட்டணும். அந்த வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் அங்கே உட்காந்து நீங்கள் எழுதணும். எழுதி அதை அவர் மடிப்பார், யார், அர்ச்சகர் மடிப்பார். அர்ச்சகர் மடித்து அதை வந்து இந்த குழந்தையப்பர் காலடியில் வச்சு பூஜையை பண்ணிவிட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போவார். நம்மளை கூட்டிக்கிட்டு அங்கே அந்த முனி சொல்கிட்ட போவார். அவருக்கு முன்னால் வந்து அந்த இது உட்காந்து பரிவாரம் கூட அவங்க உட்காந்துருப்பாங்க. அங்கே வேலு, அதுக்கப்புறம் வந்து திருச்சூலம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதுகளை கொண்டு போய் அவர் ஒரு கயிறோடு கொடுப்பார் அந்த பிராதை, அதை கொண்டு போய் நம்ம அங்கே கட்டணும். கட்டிட்டு அது மூணு சுற்றும் சுற்றி வரணும். அங்கே இருக்க தெய்வங்களை சுற்றி வர்றது. ஆனால் நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன்னா, இந்த குழஞ்சியப்பர் கோயிலை மாறி உடனே வந்து நமக்கு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், நான் மண்டே அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, விளக்கு போடுங்கன்னு, தேங்காய் எண்ணெய் விளக்கு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் விளக்கு யாருக்கு என்ன போட சொன்னேன்னா விநாயகருக்காக போட சொன்னேன். போட்டுட்டிங்கன்னா அந்த இதை போட்டுட்டு நான் போனேன், எனக்கு ஒரு பெரிய விஷயம் வந்துருச்சு, என்ன பெரிய லாஸ் ஆக போகிற இருந்துச்சு, அநியாயமானதை பண்ணாங்க. பண்ணுறப்ப எனக்கு என்ன பண்ண தெரியல, அப்போ இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த தேங்காய் விளக்கு போட்டேன், இவர்கிட்ட போனேன், எல்லாமே வந்து ஒரே டயத்தில் வந்தனால வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. 3-4-5 வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட போய் கட்டி வச்சு அப்புறம் அப்படியே அந்த பழக்கம் பண்ணால், எனக்காக மட்டும் அல்லாமல் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லாத்தையும் எடுத்து போய் கொஞ்சம் அங்கேருந்து அந்த ஷீட்டை வாங்கிட்டு வந்துடுறது, எல்லாம் கணக்குப்படி நானே பழத்தை கட்டி அவங்களுக்காக பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு திரும்ப அந்த பிராதை திரும்ப வாங்கிறதுக்குன்னு ஒன்று உண்டு. திரும்ப நம்ம போய், ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஒருத்தனுக்குலாம் 10 கோடி ரூபா வந்து வர வேண்டியிருந்துச்சான், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. அவர் வந்தோடனே அவராக கொண்டாந்து பல லட்சங்களை கொண்டாந்து கொடுத்து நான் பிராதை திரும்பி வாங்கிக்கிறேன், எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னாங்க. நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் என்ன வேணுமா நீங்கள் அங்கே எழுதலாம், உங்களுடைய கஷ்டங்கள் என்ன வேணுமாலும் அந்த கோயிலில் கட்டி கொடுக்கலாம். அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேப்பண்ணையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரிச்சு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அந்த வேப்பண்ணையை கொண்டு போய் வந்து ஒரு அருகம்புல்லால் வச்சு எந்த இதுக்கு நீங்கள் தடவுறீங்களோ அதெல்லாம் சரியாக போயிதான். அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் இருக்குது. விளந்தெல்லாம் கொண்டு வந்து சூற விடுறாங்க, இதெல்லாம் அந்த கோயிலினுடைய பெரிய ஐதீகங்கள். ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கண்ணுங்களா, அங்கே இருக்கிற ஆறா மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. சூப்பர் ஆறா, 3 பேர் இருப்பாங்க. கணபதி இருப்பாப்புல அங்கே, கணபதி ஃபஸ்ட்டு கணபதி இருக்கும், அதுக்கப்புறம் இவர் இருப்பார், புரிஞ்சிச்சிங்களா. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், அருமையான ஒரு பவர்ஃபுல் டெம்பிள், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டெம்பிள். மானே என்ன உடம்பு அங்கே இருந்துச்சு, நாங்கள் போகிறப்பெல்லாம் மான்கள் இருந்தாங்க, எல்லாம் நிறைய அங்கே என்ன மாடு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆகாரம்லாம் கொடுத்துட்டு வருவோம், ஜாலியாக இருந்துச்சு. இல்லை அப்போ நான் நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இந்த செய்வன செய்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா, ஏன்னா நான் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, நான் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். ஏன்னா என்னுடைய அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா, அப்போ போலீஸ் சப்இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சப்போ அவருடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க அவருடைய மகளை வந்து அப்போ வந்து ஒரு ஒரு யார் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, கேஸ்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தவங்க வந்து கேரளாலேருந்து கொண்டாந்து வந்து வேலைக்கு வச்சுருந்தார் சமயக்காரனா. அந்த சமயக்காரனே அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டான். பண்ண உடனே இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை வேலையை விட்டு வெட்டி விட்டார். வேலையை விட்டு வட்டி விட்டோடனே, ஆனால் அந்த பொண்ணு சாப்பிட்றப்ப சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சோண்டு வந்து மோஷன், அதான் நரகள் வந்திருக்குமா, சாப்பிட முடியாது நாத்தத்தில். சரி அதான் போச்சு, எல்லா துணிமும் இருந்திருந்தால் அந்த பொண்ணு துணி மட்டும் எரியும். இது எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, அதனால் எனக்கு அதை சொல்லுவாங்க. அப்படியே நடந்துச்சோடனே என்னால் அதை நம்பவும் முடியல, அச்சனியமாக இருந்துச்சு அது. அப்புறம் அப்பா தான் போய் கேரளா போய் அந்த பையனை பிடிச்சி எடுத்து அடித்து எல்லாம் பண்ணி ஒரு வழிக்கு சரி பண்ணி அந்த ஃபேமிலியை நல்லாக்கி விட்டார். அந்த மாதிரி நிஜமாகவே இது நடந்தது. என்னுடைய ஃபாதர், என்னுடைய மதர், எங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நடந்திருக்கேன். இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி கோயில்களில் மட்டுமே என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த இந்த பிராது கட்டுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அது எப்படின்னா, நான் நீங்கள் ஒரு டாக்டர் ஏதாவது சொன்னீங்கன்னா, டாக்டர் தான் என்ன எல்லாம் இப்படி தான் சாப்பிட இப்படி தானே போகிறேன், நீங்கள் வேறையா அப்படிலாம் கிடையாது கண்ணுங்களா. எங்கே எங்கே எனர்ஜி இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம இருக்க வேண்டியதாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக, அவ்வளோதான், புரிஞ்சிச்சா. அதனால் தேவைப்பட்டவங்க ரொம்ப இது பண்ணுறவங்க குழஞ்சியப்பர் கோயிலுக்கு போங்க, அந்த முருகனை வேண்டுங்க, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. எல்லாம் நடக்கும், நல்லதாகவே நடக்கும், எல்லாம் நம்பி கை தானே, அந்த கை இருந்தால் போகும், நோக்குமா குமா கும்கும், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. போயிட்டு வாங்க, புரிஞ்சா என்ன கெட்டு போச்சு, இந்த இருக்குது திருவண்ணாமலை பக்கத்தில். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை சில்ட்ரன், குட் லக், பாய். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில்
அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 733-84-84-786.